ஹே கைஸ் வெல்கம் டு தமிழ் ஜர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த லைட்டு அது எந்த மாதிரி லைட்டு, அந்த லைட்டு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ நான் பண்ண பெயிண்டிங்லேருந்து எனக்கு பெயிண்டிங் ஃபுல்லாமே அந்த கேமராவோட இந்த சொல்ல ஒரு மாதிரி பிளிங்க் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த அதேமாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு நல்ல லைட்டாக நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்தேன். இதுக்கு முன்னே நான் எந்த லைட் நான் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னே யூஸ் பண்ண லைட்டு இந்த லைட்டு. இந்த லைட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 350 தான். நிறைய ஃபோட்டோ ஸ்டூடியோலாம் பார்த்துருக்கேன், அந்த ஒரு குடை மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அந்த குடை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து ஊர ஒன் சைடு லைட் அடிக்காமல் நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு வந்து ஸ்மூத்னஸ் கொடுக்கணுன்ட்டு அந்த குடை வச்சுருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த குடை வந்து நல்லா விலை கொண்ட குடை வாங்கிட்டு அந்த குடைக்குள்ளே வந்து நான் இந்த லைட் வந்து செட் பண்ணியிருந்தேன். இத்தனை நாளாக இந்த லைட் தான் செட் பண்ணியிருந்தேன். இந்த லைட்டும் ஒயிட் கலர் தான். அதுக்கப்புறமும் எனக்கு வந்து நம்ம இவ்வளோத்துக்கு நம்ம செட் பண்ணி நம்மளுக்கு இப்படியா நல்ல லைட்டாக வாங்கணுன்ட்டு நான் வந்து வீடியோலாம் செக் பண்ண, அந்த வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு வந்து லைட் எஃபர்ட் தான் ஒழுங்காக நெட்டில் சர்ச் பண்ணேன். ஒரு லைட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டு வந்து 20,000, 18,000, 35,000லாம் போட்டிருக்காங்க. ஆனால் வெறும் லைட்டுக்கு காஸ்ட் மட்டுமே அவ்வளோ போட்டிருக்காங்க, ப்ரைஸ் மட்டுமே. அப்போ தான் ஒரு லைட்டுக்கு இவ்வளோ ரூபான்னு பார்க்கும்போது, அப்போ நான் வந்து ஒரு லைட்டுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பார்க்கும்போது எல்லாமே ப்ரொஃபஷனலாக தான் இருந்து, அதுலேருந்து அந்த லைட் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டிருந்தாங்க எல்லாமே. இப்போ பெயிண்டிங் எது பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது அதுவும் சேம் எனக்கு வந்து இப்படி தான் காட்டியிருந்தாங்க. கொஞ்சம் முன்னப்பறம் இருந்து பைசா, ஆனால் அதுவும் 18,000, 15,000 இருந்துச்சு. நான் வந்து கோடஸ்கர் லைட்டு பார்த்தேன், ரேட்டிங் வந்து நல்லா இருந்து பெஸ்ட்டாக இருந்து. வேறு கமெண்ட்டும் நான் கொஞ்சம் கீழே படித்தேன், நிறைய கமெண்ட் படித்தேன். அந்த கமெண்ட்டும் நமக்கு பெஸ்ட்டாக இருந்து என்ன நிறைய சொல்லியிருந்தாங்க, இந்த லைட் வந்து வேல்யூன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த லைட்டோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,500. கண்டிப்பாக நானும் அப்படி தான் யோசித்தேன். இதுக்கு முன்னே நம்ம 8,500 கொடுத்து நம்ம லைட் வாங்கன்னு யோசித்தேன். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதில் வந்து 10 days ரீப்ளேஸ்மெண்ட் வேறு கொடுத்துருந்தாங்க. அதுவும் தான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி நான் வாங்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த லைட் ஒருவேளை பிடிக்கலன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பார்க்கும்போது 10 days ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் வாங்கினேன். ஸோ ஃபைனலாக இந்த லைட் வந்து என்கிட்ட இருக்குது. இப்போ வந்து நான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறேன், உங்கள் முன்னாடி தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வாங்க நம்ம இந்த அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க. இந்த லைட் வந்து நான் எதில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்ல தான். ஓகே, நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த லைட்டை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் இன்றைக்கி இங்கே பாருங்கள், இந்த லைட்டோட பாக்ஸை பாருங்கள். இல்லை கூட எழுதியிருக்கு, எஸ்எல் சீரீஸ்ன்னு எழுதியிருக்கு பாருங்கள். வீடியோ லைட்டுக்கும் போட்டுக்குவாங்க. வேறு இந்த லைட்டுக்கு வந்து 1 வருஷம் வாரண்ட்டி வேறு கொடுத்துருக்காங்க. நமக்கு எது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம வந்து ரீப்ளேஸே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய பேர் கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க, 3-4 வருஷமாக யூஸ் பண்ணுறாங்களோ இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகணுன்ற கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நான் எல்லாமே யோசிச்சேன். ஏன்னா 1 வருஷத்துக்கு மட்டும் நம்ம 8,500 நம்ம போட முடியாது. ஸோ வந்து எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த லைட் வாங்கினேன். நீங்கள் இதுக்கு ஒயர் கொடுத்துருக்காங்க, ஒயர் கேபிள். வந்து ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க, அதுவும் கோட ஸ்கின் தான் எழுதி வந்திருக்கு பிரிண்ட்டு. நான் வேறு இது கூட வந்து 2 பேட்டரி வேறு இருக்குது இதுக்குள்ளே. ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. வேறு இந்த சேனல்ன்ட்டு போட்டிருக்கு இதில், வேறு செட்டிங் பண்ணிக்கலாம். வேறு மைனஸ் பேஸுக்கு வேறு நம்ம நம்ம எவ்வளோத்துக்கு பவர் கூட்டணுமோ, வேறு எவ்வளோது குறைச்சிக்கணுமோ அதுவும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து உட்காந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம், நம்ம வந்து அப்பப்போ எழுந்திக்கணுன்ற அவசியமே இல்லை. வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, நம்ம லைட் வந்து பாக்ஸ் வந்து எடுத்தாச்சு. பார்க்கும்போது ஏதோ கண்ணு மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது இந்த லைட்டு பார்க்கும்போது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கோல்டாக்ஸ் XL60W போட்டிருக்காங்க. வேற இங்கே பாருங்க, இந்த பின்னாடி உள்ளது பாருங்க, ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. வேற நம்ம சுவிட்ச் கேபிள் மாட்டுறது கொடுத்துருக்காங்க. வேறு நம்ம வந்து செட் பண்ண ஸ்க்ரோல் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து சின்ன டிஸ்பிளே இருக்குது. நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எத்தனை நம்பரில் இருக்குது சேனல்லாம் நம்மளுக்கு பார்க்கணும், சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்கும்போது பின்னாடி. இந்த லைட் எடுக்கும்போது இந்த உள்ளே கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி அமுத்திட்டு பிடிச்சிருக்குங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நீங்கள் மாற்றி எடுத்துனா
ஏன்னா லாக் வந்து ஒரு பட்டன் மாதிரி லாக் கொடுத்துருந்தா இந்த சைடில் பாருங்கள் ஒரு கம்பி மாதிரி இருக்கும் பாருங்கள் பொடி கம்பி இருக்கும் இந்த சைடில். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த பட்டன் மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நான் அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகே நான் அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி அமுத்திட்டு விடுங்க. அவ்வளோ லைட்டாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கேன்ட்டு. வேறு இதில் ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்கா நம்மளுக்கு வந்து அந்த கொடையோட கம்பி இல்லை மாற்றதாக இருக்கும் உனக்கேன். இந்த இதில் வந்து ரெண்டு ஹோல் இருக்குது. ஒரு ஹோல் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் மாற்றதாக இருக்கும் இந்த டைட் பண்ணதுக்கு அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஹோல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கொடையோட கம்பி உள்ள ஒரு கம்பி இருக்கும் நீளமாக அது உள்ள மாற்றதாக இருக்கும் உனக்கேன். இது எதுக்குன்னு பார்த்திங்க எல்லா பக்கமும் நமக்கு வெளிச்சம் இருக்கும்னு சொல்லிட்டு இது நம்ம கொடுத்துருப்பாங்க. இது நான் உங்களுக்கு வந்து மாட்டி காட்டிடுறேன் எப்படி மாட்டணுன்ட்டு. இதுவும் சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து மாட்டும் போது இருக்கலாம் இல்லைந்த மூணு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாட்டும் போது வந்து இப்படி இப்படி அப்படி உள்ளே வச்சுட்டு இப்படி ஒரு திருக்கு திருக்கிருங்க. பட் எடுக்கும்போது மட்டும் பார்த்து எடுங்க. ஏன்னா நம்ம வந்து சும்மா நம்ம பாட்டு திருக்கிட்டிங்கன்னா அந்த லாக் உடஞ்சிட்டா நமக்கு வந்து எதுவுமே மாட்ட முடியாது. எடுக்கும்போது மட்டும் இந்த இந்த பட்டன் வந்து பின்னாடி இழுத்துட்டு அவும் இப்படி திருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க அந்த லைட்டு. ஏன்னா நம்ம இவ்வளோ விலை கொடுத்து வாங்கும் போது நம்ம வந்து பத்திரமாக தான் வைக்க வேண்டியிருக்கோம். நீங்கள் இதான் நான் வாங்கின கொடை எங்கள் அல்லும் பாருங்கள் கோடெக்ஸ்க்கு தான் போட்டிருக்கு. இவ்வளோ நாள் இந்த கொடைக்குலேருந்து நான் இந்த லைட்டு தான் நான் மாட்டியிருந்தேன். இப்போ என்னது பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ எனக்கு இந்த லைட்டு தான் உங்களுக்கு காட்டணுன்ட்டு இருந்தேன். ஏன்னா நான் இப்போ இந்த லைட் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி வேறு மாட்டி காட்டணுன்ட்டு இருந்தால் கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் பெயிண்டிங் நான் போடும்போது அந்த பெயிண்டிங்கில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும். இந்த லைட் வர்த்தா இல்லையான்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த லைட் வந்து நான் வந்து எல்லாமே நான் பார்த்து பக்காவை பார்த்து நான் வாங்கியிருக்கேன். அதனால் நீங்களும் கண்டிப்பாக வந்து யோசிக்காதீங்க. வேறு சர்ச்சும் நிறையா பண்ணாதீங்க எந்த லைட் பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்ட்டு. ஏன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து எது வாங்கிட்டு ஃபுல் குழப்பத்துலேயே தான் இருப்பீங்க தவிர ஃபைனல் ஆகவே ஆகாது. ஏன்னா நானும் ரொம்ப குழம்பிட்டேன் ஏன்னா எந்த லைட் வாங்கன்ட்டு. பட் நான் வந்து எல்லாமே யோசிச்சு நான் நிறையா ப்ரொஃபஷனலாக பார்க்க போய் தான் எனக்கு வந்து இந்த லைட் வந்து பெஸ்ட்டாக இருந்து இந்த லைட் வந்து நான் பட்ஜெட்டு இந்த லைட் வந்து பட்ஜெட் வந்து ஸ்டார்டிங் ரேட் தான் 8500 ஸ்டார்டிங் ரேட் தான். அந்த ஸ்டார்டிங் ரேட்லையும் இது வந்து பெஸ்ட்டுன்ட்டு வேறு இருந்துச்சு. இதில் ரேட்டிங் எல்லாமே பார்த்தா எல்லாமே பெஸ்ட்டாக இருந்து. ஆனால் இதே கம்பெனியில் கோடெக்ஸில் இதே இல்லை மாடல் வந்து கூட உள்ள மாடல் இருக்குது. ஆனால் அதுலாம் 20-25,000 இருக்குது. ஸோ ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து இதே நம்மளுக்கு ரொம்ப தான் இந்த லைட்டு. இதோட நீங்கள் விலை கொண்டு வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற வாங்கி உங்கள் கையில் பட்ஜெட் இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்க பிரச்சனை இல்லை. பட் கம்பெனினா இந்த கம்பெனி வாங்க கோடெக்ஸ்க்காக இது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் எதுக்காக வீடியோ பண்ண உங்களுக்கே ஆசைப்பட்டு நீங்கள் பண்ணணுன்ற இருந்தீங்க உங்கள் வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த SL60 வாங்கிருங்க. சரி இருந்தால் SL60W போட்டுருவோம். இதே அங்கே நீங்கள் வந்து இப்படி யோசிக்காது இங்கேயும் நம்ம ஒரு லைட்டுக்கு போட்டு நம்ம 8000 போடையாண்டு யோசிக்காங்க. ஏன்னா நான் யோசித்தேன். பட் எனக்கு வந்து வீடியோ வந்து என் லாஸ்ட்டில் வந்து சொல்ல போன மாதிரி ஆகிட்டு. அதனால் நம்ம ஒரு வீடியோ பண்ணும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும்னு நம்மளுக்கு தான் தெரியும். நீங்கள் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் ஓயாமல் இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. அதனால் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணாலும் ப்ரொஃபஷனலாக வாங்க இல்லாமல் ஏன்னா மாறி மாறி நம்மளுக்கு வந்து வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த மாதிரி ஒரு கண்டென்ட் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு எந்த மாதிரி லைட் தேவைப்படுது வேறு எந்த மாதிரி அதுக்கு எந்த மாதிரி கேமரா தேவைப்படுது அப்படி கணக்கில் நீங்கள் வாங்க. அதுக்குன்னு எந்த ஒரு விஷயத்தினாலும் நீங்கள் எல்லாமே ஹை ரேட்டுக்கே போவாதீங்க. நம்ம வந்து ஓரளவுக்கு தான் நம்ம போக முடியாது. ஆனால் ஒரேடியாக நம்ம வந்து பெரிய பொருள்லாம் வாங்க முடியாது. அதனால் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பில் நம்ம வாங்கினாலே போதும். ஏன்னா நம்ம பண்ணுறதுல இருக்குது. நான் இந்த லைட்டு மேலே தான் ஃபுல் டிபெண்ட் கிடையாது எனக்கு. ஏன்னா நான் பெயிண்டிங்கும் அதேமாதிரி நான் எடுப்பேன் கொஞ்சம் ரியலாக எடுப்பேன். பட் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 10-20% தான் நமக்கு வந்து லைட் அடியாங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் தான் நமக்கு அதுவும் அடியாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த லைட்டு வாங்கினேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த லைட்டு நீங்கள் வாங்கலாம். என்னை நம்பி வாங்கலாம். ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு ஆசைப்படியும் கண்டிப்பாக இந்த லைட்டை வாங்க. ஸோ இந்த இதான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிற லைட்டு. நீங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த லைட்டோட தான் நான் இந்த பெயிண்டிங் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் அடுத்த வீடியில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த லைட் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த லைட்டில் எப்படி தெரியுது பெயிண்டிங் அந்த கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியறோம். அதனால் இதை நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் சைடில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வேறு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தேன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். இந்த லைட்டு வந்து உங்களுக்கு தெரிலன்னா நான் இந்த லைட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுதேன். அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்.